Hello friends, welcome back to Nurses Profile Channel. Contract basis le MRP மூலமா எடுக்கப்பட்ட nurses வந்து அவங்களோட கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை சென்னையில சேப்பாக்கத்துல வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இவங்க எல்லாம் யாரு, ஏன் இந்த போராட்டம் பண்றாங்க, இவங்க வந்து அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். தயவு செஞ்சு வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதுங்க. என்னோட சேனல்ல வந்து நிறைய பேர் நர்சஸ் இருக்கிறாங்க, நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, இன்னும் நிறைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பீப்புள் இருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்களுக்கு டைரெக்டாக நம்ம வந்து ஆதரவு கொடுக்க முடியாட்டாலும் அட்லீஸ்ட் இந்த வீடியோ மூலமாவது நம்மளோட சப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு தெரிவிக்கணும். நீங்கள் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்டாக இருந்தால் ஃப்யூச்சரில் நீங்களும் இதே மாதிரி சஃபர் ஆகலாம், இல்லைன்னா நம்மளோட நர்சஸ் வந்து இன்றைக்கு சஃபர் ஆகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக வந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 வருடம் 11,000 நர்சஸ் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஊதியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7,700 ரூபாய் மட்டும்தான். உங்களுக்கே தெரியும், ஒரு கூலி வேலை செய்கிறவங்க கூட இன்னைக்கு 500 ரூபாய் வந்து சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் நம்மளோட நர்சஸ் வந்து ஒரு மாதத்திற்கு, அதாவது 30 நாளைக்கு, வெறும் 7,700 ரூபாய் சம்பளத்துக்காக இந்த வேலையில் வந்து எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த ஊரில் யாருக்குமே வந்து போஸ்டிங் போடலை, எல்லாருமே வேறு டிஸ்ட்ரிக்ட் வேறு ஊரில் அந்த மாதிரி தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா போஸ்டிங் போட்டாங்க. எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க பண்ணினாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ சஃபர் ஆகிருப்பாங்க. ஃபேமிலி ஒரு பக்கம், அவங்களோட வீட்டு செலவு, குழந்தைங்களோட படிப்பு, அம்மா அப்பா, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் கடையில் நம்மளோட நர்சஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்க. கண்டிப்பாக பர்மனெண்ட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதே நேரத்தில் அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழித்து உங்களோட ஜாப் எல்லாமே வந்து பெர்மனெண்ட் ஆகும், நீங்கள் ரெகுலர் பேக்குள்ளே வருவீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 2 வருஷம் கழித்து எந்த ஒரு முன்னேற்றமும் அதில் அவங்க பார்க்கல. அதனால 2017 ஏற்கனவே இவங்க ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அந்த போராட்டத்தோட வெற்றியாக அவங்களோட சம்பளம் வந்து 7,700 ரூபாயிலிருந்து 14,000 ரூபாயாக வந்து உயர்த்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் அவங்களோட ஜாப் எல்லாமே வந்து பெர்மனன்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியும் தமிழ்நாடு அரசு வந்து வழங்கியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் அதில் நடக்காததுனால இப்போ வந்து அவங்க வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கப்பட்ட எல்லா நர்சஸ்க்குமே வந்து சேலரி வந்து 14,000 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கு கூட இந்த MRP எடுக்கப்பட்ட நர்சஸ் தான் காரணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த போராட்டம் மட்டும் அவங்க பண்ணலை அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அதே மாதிரி 7,700 ரூபாய் தான் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நர்சஸால தான் இன்னைக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய நர்சஸ் கூட 14,000 சேலரி வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தில் ஒரு சில முக்கியமான கோரிக்கைகளை அரசுக்கு வைத்து அவங்க வந்து போராட்டத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கப்பட்ட எல்லா நர்சஸோட பணியும் நிரந்தரம் செய்யப்பட்டு ஒரு டைரக்ட் பேயில் வரக்கூடிய ஒரு நர்சஸ்க்கு என்ன சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதே சேலரி நர்சஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. இனி கான்ட்ராக்ட் பேசிஸில் நர்சஸ் வந்து செலக்ட் பண்ண அவங்களோட குறைந்தபட்ச ஊதியம் வந்து 28,000 இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்து இவங்களோட போராட்டம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த போராட்டத்துக்கு நம்ம எல்லாருமே வந்து ஆதரவு கொடுக்கணும். நான் ஒரு நர்ஸ், இந்த வீடியோவை பார்க்க நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பர்சனாக இருக்கலாம், இல்லைனா சாதாரண ஒரு மனிதனாக இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கொரோனா நேரத்தில் முன்னாடி நின்று நம்ம பணியாற்றினது நம்மளோட நர்சஸ் தான். நம்மளோட ஆதரவை டைரெக்டாக அந்த போராட்டத்தில் போய் கொடுக்க முடியாட்டாலும் இந்த வீடியோ மூலமாக வந்து என்னோட ஆதரவை நான் கொடுக்குறேன். உங்களோட ஆதரவை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வி சப்போர்ட் நர்சஸ், இல்லைனா வி சப்போர்ட் MRP நர்சஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நம்மளோட ஆதரவை நம்மளோட நர்சஸ்க்கு தெரிவிப்போம். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு வீடியோ தான் அப்படின்னு சொல்லி கடந்து போகாதீங்க. மக்கள் மத்தியில் இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணப்படணும். ஏன்னா நம்மளோட நர்சஸோட அர்ப்பணிப்பான பணிக்கு வந்து ஒரு அர்த்தம் வந்து கிடைக்கணும். உங்களோட இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே வந்து இந்த வீடியோவை வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட நர்சஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் சப்போர்ட் பண்ண வைங்க. தேங்க்யூ.